அகிலி விடையர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் நவம்பர் 17 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ப்ரொமோ நம்பர் 2. இந்த ப்ரொமோவில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பனிப்போர்களுடைய உச்சம் தான் இந்த ப்ரொமோ சொல்லலாம். மிக முக்கியமாக பாவனிக்கும் ராஜுக்குமான ஒரு இது விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து ராஜுவும் பிரியங்காவும் பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன இவர் சொன்னாருன்னு தெரியல. ஆக்சுவலி இல்ல இல்ல, இவர் தான் சொல்வார் இல்லைங்களா, பாவனி வந்து பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லி. ஐ அம் யுவர் டாட், யூ ஆர் பேட், ஐ அம் யுவர் டாட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த விஷயத்தை வந்து அவ வந்து உங்களை வந்து கொளுத்தி தான் போடுறா, உசு பேத்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லுவாரு. சொன்னதுக்கு தான் இவங்க என்ன அப்பவே கேட்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வாட் ஐ டிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்ல வர என்ன பத்தி அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னா, நீங்க இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்க எந்த கருத்து பேசினாலும் அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அண்ணாச்சியை பத்தி இசைவாணி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றது, உன்னை யாருனே தெரியாது, செல்போன் வந்து ஒரு செல்போன் வந்து செல்ஃபி என் கூட எடுத்தா கூட 7.5 கோடி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா. இப்போ இந்த விஷயத்த அங்க இருக்கிற மக்கள் எதிர்க்க அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நீ அந்த போனை இப்படி பேசினியா அப்படின்னு இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க கண்டிப்பா. ஸோ அதுதான் இங்கே வந்து பாவனி வந்து சொல்கிறாங்க, நீ என்னை பற்றி பேசுறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதாவது அன்னைக்கு கூட வந்து அவார்ட் டாஸ்கில் கூட வந்து நீ எல்லாரை பற்றி நல்லபடியாக சொன்ன, ஆனால் என்னை பற்றி வந்து நீ வந்து தப்பாக தான் பேச, ஐயோ தப்பானா ஒரு டவுட்ஃபுல்லாக பேசுகிறேன். அது அவருக்கு அந்த அவார்ட் டாஸ்க்கு இவர் வந்து என்ன பேசுவார் அப்படின்னா, பாவம் நீ கிடையாது, பாவம் நான் தான் அப்படின்னு. என்ன வாக்காவரம்பு சண்டை அப்படின்னு தெரியல அது ஆக்சுவலி. அதே தான். பட் அவர் இவர் வந்து சொல்லும்போது என்னென்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க நீ சொல்கிற, அது ஆவாங்களா ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்றது அவங்கள பொறுத்த ஒரு விஷயம். இப்படி நீ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறேன். அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு டவுட் இருக்கும் மேலே, அந்த டவுட் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத விட நான் டிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து சரின்னு நான் படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதேதான். சரி, இந்த இடத்துல ராஜுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் அவர் மற்றவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாரான்னு பார்த்தா இல்லை. பட் அதே நேரத்தில் பாவனி அந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராஜு கிட்ட எனக்கு தெரிஞ்சு கிடையாது, அவங்க வந்து அக்ஷயா கிட்ட, அக்ஷயான்றேன் பாருங்க, அக்ஷரா அக்ஷரா கிட்டயும் அவ்வளோவா இல்லை, அக்ஷயா சமைச்சு வச்சுக்க மாட்டான். அதேதான். ஸோ அக்ஷரா கிட்டயும் அப்படி வந்து கிடையாது. ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்க இவங்களுக்குள்ள இப்படி ஒரு கோல்டு வார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்ஷராக்கும் பாவனிக்கும் இருக்கிற ஒரு கோல்டு வார்னாலதான் ராஜு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டாரோ அப்படிங்கிறது கூட தோணுது நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, யாரையுமே அவர் இவ்வளவு ஓப்பனா வந்து கொடுக்கறதும் கிடையாது. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. சரி, போக போக பாக்கலாம். என்னன்னாலும் பாவனியை சொன்னதும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் மேடம் இருக்கு. சரி சார், அப்புறமா போயிருங்க. ஓகே, எனிவே உங்கள் கருத்துக்கள் எது வரணும் அதை பின்னங்களில் தெரியப்படுது. ஏ போட டேன்ட்டாங்க, அதுதான் மேட்ரு. ஏதோ எப்பயோ சொன்னாங்க பொழுது அதை கட் பண்ணிங்க போட்டுருங்க போட டே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் கருத்துக்கள் பின்னங்களை தெரியப்படுதுங்க. இன்னும் வேறு எப்போ சொல்லுவாங்க, நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூட உங்கள் சாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.